வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செஞ்சிருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது மீன் குழம்பு ரேஞ்சில் இருக்கும். பாருங்க, காரக்குழம்பு பண்றதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வகையில் வெட்டி வச்சிருக்கிறேன், முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, மொத்தம் மூணு காய். இதை வந்துட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவி அறுத்து கழுவி வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி பாருங்கள் இந்த சைஸ்க்கு, இது தண்ணியில் கரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு மசாலா வந்துட்டு ஒரு மூணு தக்காளி, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, இது தாளிக்கே வெங்காயம். இந்த பூண்டையும் தக்காளியும் மிக்சியில் அரைச்சிட்டு புளியில் சேர்த்துக்கணும். பாருங்கள், புளி கரைச்சிட்டு இப்போ இந்த தக்காளி பூண்டு அரைச்சது இதில் சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரக்குழம்புக்கு காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும். தனியா பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்காங்க காரக்குழம்புக்கு. கடுகு போட்டுருங்க, சீரகம் போட்டுருங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம காய் போட்டுடலாம். அதாவது எண்ணெயிலேயே நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். நல்லா அப்படியே திருப்பி திருப்பி கொடுங்க. நல்லா அப்படியே கரைச்சி விடணும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இந்த ஏன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உருளைக்கிழங்கு இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும், அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் நான் வந்துட்டு இப்படி தாங்க செய்வேன். இந்த தக்காளியெல்லாம் அப்படியே அப்படியே போட்டால் அது தொக்கு தொக்காக நிற்கும். நல்லா இப்படி அரைச்சி போட்டால் நமக்கு குழம்பும் திக்னஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும், ஏன்னா ஏற்கனவே காய் பாதி வெந்திருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, வீடே ஃபுல்லு கம்ம கம்ம கம்மான்னு ஒரே வாசனை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேற்று ஒரு குழம்பு வச்சேன், இதே சேம் கத்திரிக்காய் காரக்குழம்பு, அது ஒன்றும் அவ்வளோ செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணது டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் இது அப்படி இல்லைங்க, இது வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்கும். நம்ம மீன் குழம்பு கூட இது முன்னாடி ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே அழுத்துங்க. எப்படி இருக்குன்ட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.